வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பாட்ஸ் இதயம் தொட்டு சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இன்னொரு வண்டர்ஃபுல் ரெசிபி ஒன்று உங்களை சந்திக்க போகிறேன். போன வாட்டி நான் ரிலீஸ் பண்ண அந்த செட்டிநாடு ஊர்காவும் அந்த நீர் மோரும் வந்து நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் அமைச்சிருக்கீங்க, எத்தனை பேர் பாராட்டியிருக்கீங்கன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் சாரதா ஆச்சு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நிறைய இது மாதிரி அழிஞ்சு போன ரெசிபிஸ்லாம் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அதெல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு திருப்தியாக இருக்கிற பல டிஷ்ஷஸ் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். செட்டிநாடு குசின்ன்றது ஒரு பெரிய வாஸ்ட் சமுத்திரம், அதில் இருக்கிற மறைஞ்சி போன நிறைய ஜெம்ஸ் நான் அதை ரிவைவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு செலிப்ரேட்டட் குசின், செட்டியார்ஸ் எல்லாம் வந்து பல கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பர்மாவுக்கு போயிருக்காங்க, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இது மாதிரி பல கண்ட்ரீஸ்க்கு போயிருக்காங்க. அவங்க போன வழியில் இருக்கிற பல திங்ஸை, அது கட்டடமாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அதை அவங்க லைஃப் ஸ்டைலில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அதோட பியூட்டி, அந்த கம்யூனிட்டியோட பியூட்டி. ரொம்ப சின்ன ஒரு கன்ஃபைன்ட் ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிலேருந்து நான் நிறைய டிஷஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. நான் செட்டிநாடு குசின் உங்களுக்கு நிறைய பண்ணி காட்டப்பேன். பட் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் எங்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்நாக் பண்ணி கொடுங்க, பசங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஸ்நாக்குன்னு சொன்னோன்னே ஆயிலில் ஃப்ரை பண்ணுற ஸ்நாக்ஸ் தான் எனக்கு நிறைய ஞாபகம் வரும். பட் இன்றைக்கி உங்களுக்கு வித்தியாசமாக ரொம்ப கம்மி ஆயிலில் ஷேலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி மல்டிப்புள் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு வாழைக்காய் வச்சு பண்ணி காட்ட போகிறேன். இதே விஷயத்தை நீங்கள் இந்த பெரிய கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா, கத்திரிக்காயில் பெருசு வரும், பெரிய ஆபஜின்னு சொல்லுவாங்க, அந்த கத்திரிக்காயோடைய ரவுண்டில்ஸுக்கும் இதே மேரினேஷன் இதே ஸ்டெப்பை நீங்கள் பண்ணலாம். உருளைக்கிழங்க, பெரிய உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக பத்த போட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதில் கூட இதே மேரினேஷன் நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த வாழைக்காய் வச்சு நான் ஒரு தவா ரோஸ்ட் ஒன்று பண்ண போகிறேன். அது கூட ஒரு டிப்பு, ஒரு தயிர் வச்சு சிம்பிளாக குழந்தைங்க தொட்டு சாப்பிட்ற மாதிரி, அதாவது பார்த்தோன்னே இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து நிறைய மைனைஸு, சீஸு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த டச்சில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் அவங்க கொடுக்க போகிறேன். அதனால் ஒரு டிப்பும் பண்ணி காட்ட போகிறேன். முதல்ல இந்த வாழைக்காவை வெட்டி சீவி வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு மேரினேஷன் பண்ண போகிறோம். அந்த மேரினேஷனை முக்கி எடுக்கிற மாதிரி ஒரு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இந்த டிப்பை ரெடி பண்ணி அந்த வாழைக்காவை சர்வ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த பாருங்கள், இது மாதிரி ஒரு வாழைக்காய் நான் வந்து ரெண்டு சைடு நுனி எடுத்துகிட்டு இதை தோல் உரிக்கிறேன். இது வந்து தோல் உரிச்சிட்டு ஸ்லைசஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்லைசஸை நம்ம தவாவில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம் கம்மி ஆயிலில். ஸோ இதை நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஒரு வெறியே மாதிரி ப்ரெசன்டேஷன் காமிக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ரெசன்டேஷன், அப்படியே ஒரு வெஸ்டர்ன் ஃபுட்டு, காண்டினென்டல் ஃபுட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, அம்மா நீ என்னம்மா ஏதாவது பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் செயினில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தியான்னு கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பிரதானமாக நான் பண்ணுறதே வந்து குழந்தைங்களுக்காக தான். அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டில் எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக பண்ணி கொடுக்கறது யோசிக்கிறதுக்கே மண்டை வந்து தனியாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் போல இருக்குது. அது மாதிரி இருக்குது இப்போது பசங்களை என்டர்டெயின் பண்ணி வைக்கிறது. அவங்களால வெளியும் போக முடியல, அவங்களுக்கு சாப்பாடு மட்டும்தான் ஏதாவது வித்தியாசமாக பண்ணி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு காட்டினீங்கன்னா தே வில் லவ் இட். இப்போ பாருங்க, இப்போ நான் தோல் எடுத்துட்டேன், தோல் எடுத்துகிட்டு இந்த கட்டிங் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த கட்டிங் வந்து இப்படி நீட்டுக்கு பண்ணணும், இது மாதிரி இதோ ஒரு அரை இன்ச் ஸ்லைஸ், நல்லா பார்த்துங்க, அரை இன்ச் ஸ்லைஸ் இது மாதிரி சைடு வேஸ் பத்த பத்தையாக, பஜ்ஜிக்கு போடுற மாதிரி இல்லாமல் இது மாதிரி பத்த பத்தையாக சைடு வேஸ்ட்டில் இது மாதிரி கட் பண்ணுங்கள். ரொம்ப கனமாகவும் இருக்காது, இருக்கக்கூடாது, ஏன்னா தோசைக்கல்லில் தான் நம்ம வேக போகிறோம், ஃப்ரை பண்ண போகிறோம், அதில் நிறைய டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்லை, அதனால் இதை வந்து ரொம்ப திக்காக இருந்தால் வேகாது. இது மாதிரி பத்த பத்தையாக போட்டுருங்க, போட்டு இது மாதிரி வச்சிங்க. இப்போது இந்த பாருங்கள், இந்த வாழைக்காய்க்கு ஒரு மேரினேஷன் பண்ண போகிறோம். இந்த வாழைக்காவை இது மாதிரி ஒரு போலில் போட்டுருங்க, இது மாதிரி ஒரு போலில் போட்டு ஒரு எலுமிச்சம் பழத்தை இது மாதிரி ரெண்டாக வெட்டி அதோடைய ஜூஸை இது மேலே புழிங்க. ஒரு பாதி, நான் ஒரு பெரிய எலுமிச்சம் பழம் எடுத்திருக்கேன், ஒரு பாதி தான் புழிஞ்சிருக்கேன், புரிஞ்சிங்களா. அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா இந்த மேரினேஷனுக்கு தேவையான உப்பு அவ்வளோதாங்க. இது மூணுத்தையும் போட்டு அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸும் இஞ்சி பூண்டு விழுதும் உப்பும் மஞ்சள் தூளும் இதில் நல்லா மேரினேட் ஆகும். இது வந்து கரெக்டாக ஒரு 15 நிமிஷங்க, எக்ஸாக்ட்லி 15 மினிட்ஸ் இது மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி இதை இப்படி சைடில் வச்சுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது பாட்டுக்கு இருக்கும். ஓகே,
இப்போ ஒரு டிப் ரெடி பண்ண போறோம். இது மேரினேட் ஆயிட்டு இருக்கணும். இது வறுத்த பிறகு சாப்பிடுறதுக்கு ஒரு டிப் இருக்கு இல்லைங்களா, அந்த டிப் ரெடி பண்ண போறோம். அந்த டிப்புக்கு இப்போ தேவையான பொருள் பாருங்க. நான் இங்க ஒரு பாட் தயிர் வச்சிருக்கேன். இந்த தயிரை இது மாதிரி ஒரு கப்ல போட்டுக்கிறேன். போட்டாச்சா? போட்ட இந்த தயிரை இது மாதிரி ஒரு விஸ்கில் நல்லா பீட் பண்ணுங்க. அவ்வளோதான், பீட் பண்ணியாச்சா? இந்த பீட் பண்ண தயிரில் நான் இங்கே வந்து எலுமிச்சம்பழம் பிக்கல் வச்சுருக்கேன். லெமன் பிக்கல் நம்ம ரெகுலராக கடைகளில் கிடைக்கிற லெமன் பிக்கல். இந்த லெமன் பிக்கில் ஒரு அரை ஸ்பூன் எடுங்க. நான் ஒரு கப் தயிர் போட்டேங்க, ஒரு 100 ml இருக்கும். இதில் ஒரு அரை ஸ்பூன் பிக்கல் போட்டேன். பிக்கல் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் உப்பு இல்லை, ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், போட்டாச்சா? இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சும்மா இப்படி ரவுண்டாக ஜீரகத்தூள், சும்மா அப்படி ஒரு டிசைனுக்காக, அவ்வளோதாங்க. சீரகம் தூள் போட்டால் இந்த டிப்பு ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். தயிரில் அரை ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஊறுகாய், அப்படி எலுமிச்சங்காய் ஊறுகாய் இல்லைனா மாங்காய் ஊறுகாய், ஏதாவது ஒரு ஊறுகாய் உங்ககிட்ட இருக்கிற ஊறுகாய் ஆனளவுக்கு அதோடைய சாஸ், அந்த கிரேவி இருக்கிற ஊறுகாவுடைய அந்த சாஸ் அந்த காய் இல்லாமல் ஆனளவுக்கு அந்த சாஸ் எடுத்து தயிரில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக மைல்டாக மிக்ஸ் பண்ணி மேலே ஜீரகத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு ஃபென்டாஸ்டிக் டிப். இது நீங்கள் வந்து போண்டாவுக்கு கொடுக்கலாம், எதுக்கு வேணால் கொடுக்கலாம். இது வந்து அந்த மாதிரி ஒரு ஈஸி டிப்பு, அதாவது முக்கி சாப்பிட்றதுக்கு இந்த டொமேட்டோ கெச்சப்பே கட்டி அழுவாமல் வித்தியாசமாக எதாவது இருக்கும். இதில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் குழந்தை எங்களுக்கு பிடிக்குமா, இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் சக்கரை போட்டுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அந்த மைல்டு ஸ்வீட்னஸ் வரும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் மாதிரி தான் சக்கரை போட்டு சாப்பிட்றேன். இப்போது இந்த டிப்பும் ரெடி, இந்த வாழைக்காவும் ரெடி. இப்போ மெயின் மேட்டர், இந்த வாழைக்காவும் ஒரு மாவில் முக்கி தவா ரோஸ் பண்ண போகிறோம். அந்த மாவுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே அரிசி மாவு வச்சுருக்கேன், பிளெயின் அரிசி மாவுங்க. சும்மா நம்ம ரெகுலராக அரிசி மாவு கடையில் கிடைக்கல அந்த அரிசி மாவு. நான் இங்கே ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். அந்த 4 ஸ்பூன் அரிசி மாவில் 1 ஸ்பூன் தேகி மிர்ச்சி பவுடர், இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் சொல்லுவாங்களா அது, அது கூட 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூனில் 3/4 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் சீரகத்தூள், அது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், அது கூட 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் தனியாத்தூள், கடைசியாக இதுக்கு 1/2 ஸ்பூன் பெருங்காயம். இந்த மாவுக்கு தேவையான நம்ம ஏற்கனவே வந்து இந்த வாழைக்காய் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த மாவுக்கு மட்டும் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணுங்க. அரிசி மாவு, சீரகத்தூள், கரம் மசாலா பொடி, மிளகாத்தூள், தனியாத்தூள், பெருங்காயம், உப்பு, எல்லாம் வந்து ஒன்று சேர இது மாதிரி மிக்ஸ் பண்ணும். இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இதை வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு 1 ஆகாது, இது பாட்டுக்கு இருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு பண்ணும்போது உருளைக்கிழங்கு, வாழைக்காய் பண்ணும்போது வாழைக்காய், கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் பண்ணும்போது பெரிய கத்திரிக்காய், இது மாதிரி பல விஷயத்தில் இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம். இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள், இந்த வாழைக்காவை எடுக்கிறோம். இந்த பத்த பதியாக நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊறிச்சு. சும்மா இப்படி ஒரு தபா, இப்படி ஒரு தபா, தபலபா தபலபா, மேட்ரு ஓவர், இன்னொன்று சைடில் வைங்க. இப்படி ஒரு தபா, இப்படி ஒரு தபா, லபா லபா, 1-2 வாட்டி 3 வாட்டி இது மாதிரி நல்லா திருப்பி விட்டு இவன் எல்லா சைட்லேயும் ஒட்டுற மாதிரி இங்கே வச்சுடுங்க. இதில் இஞ்சி பூண்டு விழுது, லெமன் ஜூஸு, உப்பெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், அதனால் அவன் வந்து இந்த மாவு சீக்கிரமாக ஒட்டிப்பான். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், செம்ம ஈஸி, மொத்தமாகவே 1/2 மணி நேரத்தில் ரெடி பண்ணலாம். வெஜிடபிள் வெட்டினீங்களா, ஊற வச்சிங்களா 1/2 மணி நேரம், இது மாதிரி மாவில் பெரட்டினீங்களா, எடுத்து காய்ச்சினீங்களா, தவாத மேட்டர் ஓவர். அது சாயங்கால நேரமாக இருக்கட்டும், ராத்திரி நேரமாக இருக்கட்டும், ஒரு ஸ்நாக் 11 மணிக்கு காத்தால அப்படின்னு ஸ்நாக்குன்னு கேட்டாங்கன்னா, இதை வந்து நீங்கள் சும்மா அப்படி டவாவில் போட்டு கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு 10 ஸ்லைஸு, சைடில் டிவி பார்த்துக்கிட்டு பசங்க லக 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 லகன்னு மென்னு தீத்துருவானுங்க. ஓகே, இப்போ இந்த வாழைக்காவை பியூட்டிஃபுல்லாக இந்த மாவில் டேப் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே டிப் ரெடியாக இருக்குது. நான் இங்கே ஒரு ரேஞ்சில் தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த தோசைக்கல்லில் நான் மந்த்ரா கட்னனை யூஸ் பண்ணுறேன். பாருங்க, இது ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால்
ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் இந்த கல்லுல அப்படி இப்படி ஓடற மாதிரி கொஞ்சம் ஆயில் போடுங்க நம்ம வந்து இங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 8 ஸ்லைஸ் இந்த இந்த வாழைக்காய் வைக்க போறோம் இந்த வாழைக்காய் அப்படினா நீங்க மாவுல முக்கி எடுக்கும்போது ரொம்ப மொத்த மொத்தமே எடுக்காதீங்க ஏன்னா நிறைய மாவு ஒட்டிக்கிச்சுனா உள்ள இருக்கிற வாழைக்காய் வேகாது மாவு மாவா இருக்கும் லைட்டா அதுக்கு மேல ஒரு கோட்டிங் அவ்வளவுதான் ஜிஞ்சகாலி பேஸ்ட்ல அந்த மேல இந்த மாவு கோட்டிங் அதுலயே அந்த ஜீரக பொடி கரம் மசாலா பொடி பெருங்காயம் உப்பு அதுக்கு அப்புறமா அந்த தனியா பொடி இதெல்லாம் முளகாய் பொடி இதெல்லாம் ஒட்டிக்கும் அந்த அளவுக்கு தான் வரணும் சோ இந்த மாதிரி மொத்த மொத்தமே எடுக்காதீங்க டாப் பண்ணி எடுத்துங்க போதும் இப்போ இந்த பாருங்க இந்த கல்லு சூடாயிடுச்சு அவ்வளவுதாங்க சூடான கல்லுல இந்த மாதிரி பொறுமையா ஒவ்வொரு வாழைக்காவ அழகா அடிக்கினே பாருங்க பயங்கரமான ஆளுங்க கண்ணாபின டேஸ்ட் பசங்க வந்து கண்ணல ஒத்தி பாங்கமா என்னமா பண்ண நீ அப்படி இத பொறுமையா ரெண்டு சைடும் நல்லா முறுகலா வர்ற மாதிரி குக் பண்ணனும் அதாவது நல்லா ரோஸ்ட் ஆகணும் அந்த ரோஸ்ட் வர மாதிரி குக் பண்ணனும் நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன் இதே விஷயத்துல பெரிய கத்திரிக்கால சேம் ரவுண்ட் ரவுண்டா ஸ்லைஸ் போட்டு பண்ணா உருளைக்காயில பண்ணா அப்ப நல்லா இருக்கும் வாழைக்காய்ன்றது வந்து நான் பசங்க வந்து அந்த அளவுக்கு அந்த துவர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நிறைய பசங்க வந்து சாப்பிடல வாழைக்காய் நான் இன்னைக்கு வாழைக்காய் பண்ணி இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த ஃபார்ம்ல பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வாழைக்காவா உருளைக்காய் பசங்களுக்கு தெரியாது அதனால வந்து நான் இந்த ஃபார்ம்ல பண்ணி கொடுக்குறேன் சோ நீங்க வாழைக்காய் அந்த துவர்ப்பு சக்தியும் உடம்புல சேரும் உருளைக்காய் வெறும் ஸ்டார்ச் இந்த வாழைக்காய்ல கொஞ்சம் சக்தி எல்லாம் இருக்கு ஸோ அதனால வாழைக்காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு சொல்றதுக்காக தான் நான் வாழைக்காய் பண்றேன் குழந்தைங்களுக்கு தாராளமா பண்ணி கொடுக்கலாம் இது மச் பெட்டர் தென் ஆயில டீப் ஃப்ரை பண்றதை விட இது பெட்டர் இது பாருங்க இப்போ பியூட்டிஃபுல்லா ஒரு சைடு குக் ஆயிருக்கணும் நான் வந்து இதை ஒவ்வொன்னா அப்படி அப்படி ஆஹா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா அப்படியே ரோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க அதுவும் கடல் எண்ணெயில பண்ணா டேஸ்ட் பிச்சிக்கும் இது மேல் பகுதி அடிப்பகுதி பாருங்க இது மாதிரி இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒட்டிக்கிட்டு இது மாதிரி ரோஸ்ட் ஆகும் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து இது மாதிரி ஒரு பிளேட்ல ஸ்டாக் பண்ணுங்க நிஜமா சொல்றேன் பசங்க வந்து வில் லவ் இட் இதை வந்து நான் இப்படியே உங்களுக்கு நான் டிப் வச்சு ப்ரெசென்ட் பண்றேன்ல நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் வேறே மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் சொல்றேன்னு இதே விஷயத்த நீங்க பிரெட் ரெண்டு ஸ்லைஸ் எடுத்துங்க ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டு அதுக்கு நடுவில் லைட்டா பட்டர் தேய்ச்சிங்க டோஸ்ட் பண்ணுங்க தோசை கழிச்சு டோஸ்ட் பண்ணிடுங்க டோஸ்ட் பண்ணி இதை இந்த இந்த வாழைக்காய் ஒரு 4 பீஸை அதுக்கு நடுவில் வச்சு ஒரு சாண்ட்விச் மாதிரி வச்சு மேல பட்டர் போட்டு இந்த 4 சாண்ட்விச் மாதிரி இது உள்ளார வச்சு கொஞ்சோண்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சாண்ட்விச் இல்லை பர்கர் ஃபீல்ல சாப்பிடுவாங்க அப்படியே டிவி பார்க்கும்போது ஒரு 4 ஸ்லைஸ் பெட் உள்ள ஓடும் அதுக்குள்ள ஒரு 6 ஒரு 8 ஸ்லைஸ் வாழைக்காவும் போகும் ஸோ ஹெல்தி ரொம்ப அதாவது நிறைய மசாலாங்க இல்லாம ரொம்ப ஆயில் இல்லாம வீட்டில் எளிமையா பண்ணக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்நாக் வாழைக்காய் ரோஸ்ட் எளிமையா அதாவது வீட்டில் இருக்கிற மிளகா தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் பெருங்காயம் அரிசி மாவு இதை வச்சு ஒரு வாழைக்காய் ரோஸ்ட் இதெல்லாம் தான் பண்ணி நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்நாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்காக இதே சமையலில் என்ஜாய் பண்ணுங்க